ஒரு லெஜண்ட், குங்ஃபு கலைகள் தெரிஞ்ச லெஜெண்டரி வாரியரை பத்தி சொல்றாரு. தனக்கு நிகரானவங்களை தேடி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. உனக்கு மெல்றது பிடிக்குமா? நான் உன் முகத்திலேயே குத்த போறேன், புரியுதா? வாரியரோட வாய் நிறைஞ்சிருந்ததால எதுவுமே சொல்லல. அதை முழுங்கின பிறகு அவர் பேசினாரு. பேசினது போதும், சண்டை போடலாம். அவர் ரொம்ப பயங்கரமானவரா இருக்கிறதால அவர் விடுற குத்துல எதிராளிங்க குத்துக்களை தாங்க முடியாம குருடாயிடுவாங்க. ஐயோ என் செல்லம், அவர் ரொம்ப பிரமாதம். நாங்க எப்படி திருப்பி கொடுக்கறது? ஒருத்தர் பிரமாதமா இருக்கிறதாலயோ கவர்ச்சிக்காகவோ வேலை கிடையாது. எத்தனை விரோதிகளை எதிர்கொண்டாருங்கிறது பெருசு இல்ல. அவங்க எல்லாம் அவரோட தைரியத்துக்கு ஈடே இல்ல. பாண்டா இந்த அளவுக்கு பயந்தோ அல்லது விருப்பப்பட்டோ இருக்கல. சைனால இருக்கிற ஃபியூரஸ் ஃபைவ்ங்கிற மன்னாதி மன்னர்களும் மரியாதைக்காக இந்த கிரேட் மாஸ்டர் கிட்ட பணிஞ்சிருப்பாங்க. நாம பொழுத போக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனா பொழுத போக்குவோம் காத்துட்டு இருக்கணும். காரணம், 10,000 ராட்சசர்களை கொண்ட ராட்சச மலைகளை எதிர்கொள்றப்ப ஒரு விஷயம்தான் பார்க்கணும். அது போ, எழுந்துரு. உனக்கு லேட் ஆகும். என்ன? சாப்பாடு கொடுக்காது. அங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல, நான் கிறுக்குத்தனமா கனவு கண்டேன். என்ன கனவு? எதை பத்தி கனவு கண்ட? நான் என்ன கனவு கண்டேன்னா, நூடுல்ஸ். நூடுல்ஸா? நீ உண்மையா நூடுல்ஸ் கனவு கண்டியா? ஆமா. அதை தவிர நான் என்ன கனவு காண போறேன்? ஜாக்கிரதை, அந்த சூப் ரொம்ப சூடும். ஹாட். ஓ, சந்தோஷமான நாள். என் பையன் கடைசியில நூடுல்ஸ் கனவு காண்றான். நான் இந்த தருணத்துக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாது. இது நல்ல அறிகுறி. போ. அது என்ன அறிகுறி? என்னுடைய ரகசிய சூப்புக்கான ரகசிய மசாலாவை பத்தி தெரிஞ்சுக்க இப்ப நீ ஏறக்குறைய ரெடியா இருக்க. அப்புறம் உன் கனவை நனவாக்கி ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்துவ. எங்க அப்பா அவர் அப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி நானும் எடுத்துக்கிட்டு நடத்தினேன். எங்க அப்பா மால்ஜங் கிட்ட இருந்து ஜெயிச்சாரு. அப்பா அப்பா அப்பா, அது வெறும் கனவுதான். இல்ல, இது கனவா இருந்தாலும் நாம சாப்பாட்டு பிரேயர்கள் நம்ம நரம்போட ஒட்டினது. ஆனா அப்பா, நீங்க என்னைக்குமே வேற எதுவும் செய்யணும்னு நினைக்கலையா? இந்த நூடுல்ஸ் பண்றது தவிர? நான் இளமையாவும் கிறுக்குத்தனமாவும் இருந்தப்ப வீட்டை விட்டு ஓடி போய் டோஃபு கத்துக்கலாமான்னு இருந்தேன். அப்ப நீங்க ஏன் செய்யல? என்ன அது முட்டாள்தனமான கனவு? என்னால டோஃபு பண்ண முடியுமாரு கற்பனை பண்ணி பாரு. இல்ல, நமக்கு இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு. எனக்கு எங்க? அப்புறம் உனக்கு தெரியும் இங்கதான். இல்ல, உன் இடம் டேபிள் 2, 5, 7, 12 புன்னகையோட சேவை.